எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு ஒரு லொகேஷனுக்கு வந்திருக்கோம். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் தாங்க. இவர் பசுமை குடிலில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காருங்க. பொதுவாக ஓப்பன் லேண்டில் விவசாயம் பண்ணுறக்கும் இதில் விவசாயம் பண்ணுறக்கும் என்ன வித்தியாசம், ஓப்பன் லேண்டில் ஏன் எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க, இவர் ஏன் இந்த மாற்று முறையில் பண்ணிகிட்ருக்காரு, இவர் ரொம்பவே பட்ஜெட் கம்மியாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஸோ இதுக்குள்ளே என்னென்ன மாதிரி விவசாயம்லாம் பண்ணுறாங்க, இது போடுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ ஹாய். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சொல்லுங்கள். பசுமை குடியில் அமைச்சு சும்மா அருமையாகவே பண்ணிகிட்டு இருக்கீங்க. வெல்ட்ரி போட்டிருப்பீங்க தெரியுது இப்போ? ஆமாம், இப்போ குக்கும்பர் போட்டிருக்கேன். குக்கும்பர் போட்டிருக்கு இப்போ. உங்கள் பேர், இது என்ன ஊரில் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கண்ணா. பேர் சிவா, இங்கே லச்சலப்பட்டி பழனிக்கு பக்கத்தில் நம்மளது. இங்கே இப்போ நான் படித்தது பிடெக் சிவில், இப்போ ஹைதராபாத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இது ஒரு சின்ன பேக்கப் வேணுங்கிறக்காக இந்த ஐடியா போடலான்ட்டு ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா சப்போஸ் எல்லா இடத்துலையும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்மளுக்கு சோர்ஸ் இருக்குது, ஏன் இந்த மாதிரி மற்ற பிஸ்னஸில் போய் விழுகணுங்கிறக்காக தான் இது போட்டது. ஒர்க் அவுட் ஆகும், நாங்கள் அதாவது மலை நம்பி பண்ணுற வியாபாரம் வேணாங்கிறக்க ஒரே காரணத்துக்காக தான் மெயினாக அதுக்கு வர வேண்டியதாக இருந்துச்சு. வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்காங்க, நான் இப்போ இன்னும் பிஸ்னஸை விட்டுட்டு வரல, அடுத்து வரலான்ட்டு இருக்கேன். கண்டினியூஸாக நான் ஃபர்தராக போடும்போது இங்கே விட்டுட்டு வர மாதிரி தான் பிளானில் இருக்கேன். ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா, சூப்பராக சொன்னாங்க. ஒரு பிடெக் முடிச்சுட்டு இந்த மாதிரி ஃபீல்டில் வந்து ஒரு யங் ஏஜில் பண்ணிகிட்ருக்கிறது ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயங்க. தேங்க்யூ. அடுத்து இந்த பாலிஹவுஸ் வந்து ஆரம்ப நிலையிலேருந்து எனக்கு இறுதி நிலை வரைக்கும் என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்த கொஸ்டின் கேட்குறேன், நீங்கள் கொஞ்சம் எனக்கு தெளிவாக சொல்லுங்கள். ஆரம்ப நிலையில் இந்த பாலிஹவுஸ் நம்ம எத்தனை ஏக்கரில் பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இப்போ மினிமம் 25 சென்ட்லேருந்தே பண்ணுறவங்க பண்ணுறாங்க. பட் நமக்கு என்னென்னா கொஞ்சம் கமர்ஷியலாக பார்க்கும்போது 25 சென்ட்டில் அவங்களுக்கு லேபர்ஸ் எப்படி இருந்தாலும் 25 சென்ட்டுக்கு பிடிக்கிற லேபர் ஒன்று தான், ஹாஃப் ஏக்கருக்கு பிடிக்கிற லேபர் ஒன்று தான். நம்ம ஹாஃப் ஏக்கர் பிடிக்கிற லேபர் கிட்டத்தட்ட 1 ஏக்கருக்கு பிடிக்கிற லேபர் கிட்டத்தட்ட ஒன்றா வந்துடுது. அப்படி பார்க்கும்போது மினிமம் 1 ஏக்கர் போட்டால் நல்லா ஒர்க் அவுட் ஆகுங்கிறது என்னோடய ஐடியா. ஓகேண்ணா, ஓகே. ஆனால் அந்த பாலிஹவுஸ்க்கு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எப்படி ஆரம்பித்தீங்க, எப்படி ஆரம்ப நிலையிலேருந்து இறுதி நிலை வரையும் முடித்தீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கட் ஷார்ட்டாக சொல்லுங்கண்ணா உங்களுக்கு. ஓகே, ஆக்சுவலாக கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நானாக ஓனாக பண்ணிக்கிட்டேன். நான் சிவில் இன்ஜினியர், கொஞ்சம் ஐடியா இருக்கிறனால கொஞ்சம் ஐடியா வெளியே கேட்டுக்கிட்டும் செஞ்சேன். ஆக்சுவலாக எனக்கு பூர்த்தியாக ஐடியா இல்லை, பட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் ஐடியா இருக்கிறனால நாங்களாக ஓனாக பண்ணிக்கிட்டோம். ஓனாக பண்ணிக்கிறனால மட்டும்தான் என்னால் எவ்வளோ ரீசனபிள் ரேட்டில் பண்ணி முடிக்க முடிஞ்சு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல், செகண்ட் என்னங்கன்னா சப்சிடி ஒன்று இருக்குது, அந்த நாம்ஸ் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதனால் என்ன பண்ணுன்னா பழனி நம்ம ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டை கம்பல்சரி அப்ரோச் பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு சப்சிடி வந்தாகணும், வந்தால் மட்டும்தான் இதில் ஒர்க் அவுட் ஆகும் நம்மளுக்கு. அங்கேயே அப்ரோச் பண்ணால் அவங்களோட நாம்ஸ் இம்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியே கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் பிடிச்சோம். நம்மளுக்கு கொஞ்சம் ஃபீல்டு அதே சேம் ஃபீல்டுங்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் லேபர்ஸ் ஈஸியாக கிடச்சிட்டாங்க. ஸோ ரீசனபிள் ரேட்டில் முடிஞ்சு சப்சிடிக்கு இப்போ கிளைம் பண்ணியிருக்கு, இன்னும் வரல. கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சிவில் ஒர்க் நம்மளது இருக்கும். சிவில் ஒர்க் நம்ம பண்ணி கொடுக்கணும். லேண்ட் லெவலிங்லேருந்து லேண்ட் லெவலிங்க்கு அடுத்து நம்ம இது இருக்கும், ஃபூட்டிங்ஸ் போட்டு கொடுக்கணும். ஃபூட்டிங்ஸ் போட்டதுக்கப்புறம் மெட்டீரியல் இறக்கி ஃபேப்ரிகேஷன் டீம் வருவாங்க. ஃபேப்ரிகேஷன் டீம் நம்மளது அதுவும் ஓன் டீம்ங்க. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டுங்க, பொதுவாக இப்போ ஃபேப்ரிகேஷன் சொல்கிறீங்க, பொதுவாக என்னென்ன டீம் இதில் எல்லாம் இருக்குது, என்னென்ன டீம் வர்றாங்க, ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன டீம் வர்றாங்க, இப்போ என்னென்ன ஸ்டேஜஸை ஸ்டார்ட் பண்ணி என்னென்ன ஸ்டேஜில் கொண்டு போனீங்க அப்படிங்கிற கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுங்கண்ணா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க் நம்மளது, எர்த் ஒர்க்கு நம்ம லோக்கல் டிராக்டர்ஸ் ஜேசிபி வச்சு எல்லாம் லெவல் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு. ஓகே. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிகேஷன் டீம் வந்து நம்மளுக்கு ஸ்டீல்லாம் கட் பண்ணி கொடுத்துருவாங்க. பைப்ஸ் இறக்குனதுக்கப்புறம் பைப்ஸ் நான் அவங்க டேரெக்டாக ஃபேக்ட்ரிலேருந்து பெங்களூர்லேருந்து இறக்கிட்டேன் நான். அது எல்லாமே உங்களோட ஓன் ரிஸ்க்ல பண்ணிக்கிட்டீங்க? எல்லாமே நம்ம ஓனுங்க. இது கான்ட்ராக்ட் பேசி இந்த அவங்க கிடையாது, எதுவும் கிடையாது, தேர்ட் பார்ட்டியே கிடையாது, எதுவும் கிடையாது. மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக நானே டேரெக்டாக போய் பார்த்துட்டு வந்தால் தான். ஓகே, ஓகேங்க. அடுத்து ஃபேப்ரிகேஷன் டீம் வந்தாங்க, கட் பண்ணி கொடுத்துருவாங்க. கட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் சிவில் ஒர்க்கு, அது நாங்களே ஓனாக பண்ணிட்டோம். சிவில் ஒர்க்கு நாங்களே ஓனாக பண்ணி ஃபூட்டிங் போட்டு கொடுத்ததுக்கப்புறம் 3 டேஸ் க்யூரிங்க்கு அப்புறம் நம்ம ஃபேப்ரிகேஷன் டீம் ஃபுல்லாக உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்து டீம் மேலே உள்ள ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்லாம் ஃபுல்லாக இறக்கி கொடுத்துட்டாங்க. எல்லாமே ஜிஐங்க, பி கிரேட் ஜிஐ பைப்ஸ் எல்லாமே. பைப்ஸ் நாம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆக்சுவலாக ஹார்டிகல்ச்சர் நாம்ஸ் தான், நேஷனல் ஹார்டிகல்ச்சர் மிஷன் சொல்லிட்டு நாம்ஸ் என்னென்ன இருக்கணுங்கிறத கிளியராக கொடுத்துட்றாங்க. அதன்படி இப்போ மெட்டீரியல் இறக்கி ஃபேப்ரிகேஷன் டீம் நமக்கு இறக்கி பண்ணி கொடுத்துட்றாங்க. தேர்டு நமக்கு ஷீட்டுக்கு தனி டீம் இருக்குது, மேலே ஷீட் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாங்க, மேலே இருக்க ஷீட்ஸ், ஷீட்ஸ் இருக்குது. பாலிஜின் ஷீட்னு சொல்லுவாங்க, இது 200 மைக்ரான்ல போட்டிருக்கு. அதான் நமக்கு ஸ்பெசிஃபிகேஷனே, மினிமம் 200 மைக்ரான் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு ஷீட்டு மூணாவது டீம் வந்து அவங்க இறக்கி பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த மூணே ஒர்க் தான். ஓகேங்க, ஓகேண்ணா, சூப்பராக சொன்னீங்க. இப்போ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் லேண்டில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏன் ஓப்பன் லேண்டில் பண்ணுறதை விட்டுட்டு இந்த பாலி ஸ்ட்ரக்சர் அமைச்சு
பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத சொல்லுங்கண்ணா. ஆக்சுவலா அது மெயின் யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம டெம்பரேச்சர்ல இருந்து எல்லாமே நம்ம கண்ட்ரோல்டுங்க. இல்ல நம்ம என்ன டெம்பரேச்சர், இப்ப வெல்டருக்கு என்ன டெம்பரேச்சர் தப்ப வெப்பநிலை தேவையோ, லைக் ஹியூமிடிட்டி டெம்பரேச்சர், இதெல்லாம் என்ன தேவையோ அதை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். பாருங்கள் மேலே உங்களுக்கு ஷேட் நெட் இருக்கும், ரொம்ப ஸ்டார்டிங் நர்சரி ஸ்டேஜ்லாம் உங்களுக்கு ஷேட் நெட்டில் தொட்டிங்கன்னா டெம்பரேச்சர் கம்மி பண்ணிக்கலாம். இன்னும் வேறு கிராப் லைக் கேப்ஸ்கேம் இந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு ஃபாகர் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த ஃபாகருங்கிறது எப்படின்னு கொஞ்சம் எனக்கு தெளிவாக சொல்லுங்கண்ணா. ஃபாகருங்கிறது ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு லைக் ஸ்மோக் மாதிரி லைக் ஃபாக் லைக் ஸ்மோக் தெரியும்ல உங்களுக்கு, பனி மாதிரி தண்ணி தண்ணி ஆக்சுவலாக மேலே ஃபுல்லாக உங்களுக்கு ஹேங்கிங்கில் இருக்கும். அது உங்களுக்கு இப்போ ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளன்னு சொல்லி சார்ஜ் பண்ணி நம்ம வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் தேவையை பொறுத்து. எனக்கு ஆக்சுவலாக குக்கும்பருக்கு தேவையில்லாதனால நான் இன்னும் போடலை. மேபி நெக்ஸ்ட் கேப்ஸ்கம் இந்த மாதிரி இல்லை கொரியாண்டர் லைக் கொத்தமல்லி இந்த மாதிரி போகும்போதெல்லாம் உங்களுக்கு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். அப்போலாம் கண்டிப்பாக ஃபாகர் ப்ரிஃபர் பண்ணணும். ஓகே ஓகேண்ணா. இப்போ பாலி ஹவுஸோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அதை பற்றி சொல்லுங்கண்ணா. லைக் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மெயின் கண்ட்ரோல் இது டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறது தான் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் வெளியே இப்போ பாருங்கள் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, உள்ளே மழை இல்லை இல்லை. ஆஸ் யூஸ்வல் எனக்கு என்ன ஈல்டு வேணுமோ அதை நான் நான் பாட்டுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக மலை நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி உங்களுக்கு மலை நம்பி எந்த வியாபாரமும் நம்ம பண்ண தேவையில்லை. அதுதான் அல்டிமேட் பாயிண்ட்டுங்க உங்களுக்கு இதில். இது இல்லாமல் உங்களுக்கு இதில் யூவி ஃபில்டராகி வர்றதுனால உங்களுக்கு கம்பல்சரி ஆட்டோமேட்டிக்காக ஈல்டு ஏறும். இப்போ நீங்கள் நின்னிங்கன்னா உங்களுக்கு நிழல் இருக்காது உள்ள, நீங்கள் அதை பார்க்கலாம். இருக்காது. ஏன்னா உங்களுக்கு எல்லா சைடும் உங்களுக்கு லைட் ஸ்கேட்டராகி வரும். இப்போ இலையோட எல்லா பக்கம் உங்களுக்கு வெளிச்சம் விழுக்கும். ஆட்டோமேட்டிக் என்ன உங்களுக்கு நல்ல க்ரோத் இருக்கும், நல்ல க்ரோத் இருக்கும், நல்ல ஃபீல்டு இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர். வாட்டர் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 100 ml தான் விட சொல்கிறாங்க ஒரு பிளான். ஒரு செடிக்கு ஒரு செடிக்கு 100 ml பக்கம் விட சொல்கிறாங்க. இதில் இப்போ 8000 பிளான்ஸ் குக்கும்பர் இருக்குது நம்மகிட்ட. அப்போ உங்களுக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 1 to 1.2 liters தான் விட சொல்லிட்டு இருக்கு விட்டுட்டு இருக்கோம். அப்போ அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா 10,000 liters பர் டே. நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு 2-3 ஃபேமிலி யூஸ் பண்ணுற வாட்டர் தான் ஒரு ஏக்கருக்கே பர் டேக்கு நமக்கு தேவை. ஓகே ஓகேண்ணா, சூப்பராக இவ்வளவு வாட்டர் கன்செப்ஷனில் இவ்வளவு சூப்பராக பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் இப்போ குக்கும்பர் போட்டிருக்கீங்க, இதுக்கு எவ்வளோ லேபர் தேவைப்படுது, அப்புறம் இந்த ஷெட்டெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது அந்த இதெல்லாம் அதுகளுக்கெல்லாம் எவ்வளோ லேபர் தேவைப்படுது, பொதுவாக உங்களுக்கு இந்த குக்கும்பருக்கு ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ வாழ் உள்ள தேவைப்படுது அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கண்ணா. லேபர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பர் டே உங்களுக்கு அதாவது ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொடி இதில் மேலே சுற்ற வேண்டியது இருக்குங்க. ஓகே சப்போர்ட் நெட்டில் உங்களுக்கு கொடி மேலே கிளைம்பாயிட்டே இருக்கும். ஒரு சிலது இப்படி வெளியே வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றி போட வேண்டியது இருக்கும். ஒன்று இது ரெகுலர் ஒர்க் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்க. அதாவது ஆல்டர்னேட் டேஸில் நமக்கு உங்களுக்கு குக்கும்பர் வந்துடும். ஆக்சுவலாக இன்றைக்கி பொறிச்சிட்டாங்க, பொறிச்சதுக்கப்புறம் மீதி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாளை மறுநாள் பொறிக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்க ஓகே. இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நாளை மறுநாள் இது பொறிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பிஞ்சு போங்க, அடுத்த பிஞ்சு போ, அடுத்தடுத்து உங்களுக்கு கண்டினியூஸாக செட் ஆகிட்டு இருக்கும். அது ஃபெட்டிகேஷன் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கும். அது ஓகே. இப்போ லேபர்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பர் டே ஒரு 8 labors மினிமம் தேவைங்க உள்ள. மினிமம் லேபர்ஸ் 8 labors தேவை. ஷெட் மெயின்டெனன்ஸ்க்கு நீங்கள் கேட்ட மாதிரி எதுவும் தேவையில்லை. ஏதாவது டேமேஜ் இமேஜ் இருந்தால் மட்டும் ஆள் வர சொல்லிடுவோம், வந்து மெயின்டைன் பண்ணி கொடுவோம். அதாவது என்ன இருக்கோ ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அது மேபி இயர்லி ஒன்ஸ் ஒரு செக்அப் பண்ணிட்டோம்னா நமக்கு நல்லது. வேறு எந்த பெரிய செலவு வைக்கிறதுக்கு முன்னாடி பண்ணிக்கலாம். அது உள்ளுக்குள்ளே 8 labors அதாவது குக்கும்பரை பொறுத்த வரைக்கும் 8 labor இருந்தால் நம்மளுக்கு போதும் ரெகுலர். அது முடிச்சாங்கன்னா கொடி ஏற்றது ஒரு வேலை இருக்கும். காலையில் காய் பறிப்பாங்க, மதிய கொடி ஏற்றுவாங்க. அது இல்லாமல் ப்ரூனிங்கெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஸ்டார்டிங் 55 days வரைக்கும் ப்ரூனிங் இருக்கும். இந்த அலையிலலாம் உங்களுக்கு சிம்புகள்லாம் வந்துகிட்டு இருக்கும், அதெல்லாம் கிளியிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி வேலை கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க. ஓகேண்ணா ஓகே. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே க்ளோஸில் இருக்குங்கண்ணா. இப்போ இதில் எப்படி பூ எடுத்து அந்த மகரந்த சேர்க்கை எப்படி ஆகுது, இப்போ ஆண் பூ இருக்குமா பெண் பூ அதிகமாக இருக்குமா அப்படிங்கிற எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கண்ணா. இல்லை இல்லைங்க, இது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இது சீடு ஹைப்ரிட் சீடுங்க, மல்டிஸ்டாருங்கிற வெரைட்டி. இதில் எல்லாமே உங்களுக்கு செல்ஃப் பாலினேட்டட் சீட்ஸ். எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே ஃபாரின்லேருந்து இம்போர்ட் ஆகிறது. இந்த சீடில் வந்து உங்களுக்கு ஆண் பூவில் இருக்காதுங்க, வர்றது எல்லாமே பெண் பூ தான். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், வர்றது எல்லாமே காயாத்தான் வரும் உங்களுக்கு. வர்றது எல்லாமே உங்களுக்கு காயாத்தான் வரும். இதில் பெண் பூ மட்டும்தான் இருக்கும், ஆண் பூவே இருக்காது. ஸோ செல்ஃப் பாலினேட்டன்ஸின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. ஓகே ஓகே. மறந்த சேர்க்கை தானாக நடந்துக்கும், இதில் உங்களுக்கு ஆண் பூ இதெல்லாம் தேவை இருக்காது. இதில் ஒரு செடி கூட நம்மளுக்கு அந்த பெண் பூவே வராது, நீங்கள் பார்க்கவே முடியும். சாரி, ஆண் பூவே வராது, பார்க்க முடியாது உங்களால். செல்ஃப் பாலினேட்டட் சீட்ஸ். ஓகேண்ணா ஓகே. ஆனால் இப்போ ஈல்டை பற்றி சொல்லுங்கள். அதாவது பெர் டே எவ்வளோ ஈல்டு வருது, அதாவது உங்களுக்கு அந்த டோட்டல் கிராப்போட ஈல்டு எவ்வளோ, பெர் டேக்கு எவ்வளோ எடுக்கிறீங்க அப்படிங்கிற சொல்லுங்கள். அதான் பர் டேக்கு நமக்கு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டார்டிங் ஒரு 5 to 6, 5 to 6 பொறிப்புக்கு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பொறிப்புங்க நம்மளது. குக்கும்பரை பொறுத்த வரைக்கும் எவ்ரி ஆல்டர்னேட் டேஸில் பொறிப்பு இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஒரு 5 to 6 வரைக்கும் உங்களுக்கு 1 ton வரைக்கும் வரலாம். அதுக்கு மேலே 5th பார்த்தீங்கன்னா ஒரு 25 கட்டிங் வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 ton வரைக்கும் டச் ஆயிரும். நல்லா நம்ம பார்த்து மெயின்டைன் பண்ணுறது பொறுத்து வைக்கலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு அப்ராக்ஸ் நமக்கு செடி இருக்கிற கண்டிஷனை பார்த்தீங்கன்னா 2 ton வரைக்கும் 25th வரைக்கும் இருக்கும். நமக்கு 30th 120 days வரைக்கும் உங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பொறுப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஓவராலாக நீங்கள் கேட்டது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஃபஸ்ட் டைம் கிராப்புங்க இது, இந்த ஃபீல்டு தான் ஃபஸ்ட் டைம் போடுறோம். அதனால் இதில் நமக்கு எக்ஸ்பெக்டட் ஈல்டு வந்து ஒரு 60 ton 60 ton ஆமாங்க.
அறுபது டன் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுக்கு மேலே இந்த வைரஸ் இதெல்லாம் எதுவும் வராமல் பார்த்துக்கணும். நம்ம மெயின்டெனன்ஸ் பொறுத்துன்னு வைங்களேன் மினிமம் ஒரு 50 என்னை பொறுத்த வரைக்கும் வந்துடும். 60 டன் எக்ஸ்பெக்டட். பாப்போம் என்ன வருதுன்ட்டு இப்போ தான் போட்டிருக்கோம். இன்னைக்கு தான் ரெண்டு கட்டிங் ஆயிருக்கு. ஓகே. ஆனால் மற்ற கொடி வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா கீழே படந்துட்டுருக்குங்க. இது வந்து நம்ம மேலே வந்து நெட்டில் இப்படி பின்னி விட்டுட்ருக்கீங்க. அப்புறம் ஏதோ பிசுறுகள்லாம் வரும், அதெல்லாம் கட் பண்ணி விடணும் அப்படின்னு சொன்னீங்க. அதெல்லாம் எப்படிங்கிற எனக்கு இப்போ ஒரு ஷெடியூல் செஞ்சு காமிங்க அப்படிங்க. ஆக்சுவலாக நீங்கள் அட்வான்டேஜ் கேட்டப்பவே நான் அதை சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக வெளியே வந்து இப்போ பர் ஏக்கருக்கு உங்களுக்கு இப்போ கொடி வகையை பொறுத்த வரைக்கும் லைக் வாட்டர்மெலனும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பர் ஏக்கருக்கு உங்களுக்கு 4500 பிளான்ஸ் மேக்ஸிமம் வைக்கலாம். மெஷர்மெண்ட்டுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8000 பிளான்ஸ் நான் சொன்னேன். அதான் இன்னொரு அட்வான்டேஜ் உங்களுக்கு. அதாவது ஒரு ஏக்கருக்குள்ளே 4000 இருக்குது, 8000 இருக்குது. 8000 உங்களுக்கு அல்டிமேட்டாக விட்ற உரம் ஒன்று தான், விட்ற தண்ணி ஒன்று தான். அல்டிமேட்டாக உங்களுக்கு ஈல்டு மட்டும் அதிகமாக வருது. அதான் அதுக்கு தான் இதை நம்ம வெட்டிகளாக எடுத்துறோம், கீழே படற விடாமல். ஓகேங்க. இதில் ஒன்று இப்போ பாருங்கள், இந்த சிம்புன்னு சொல்லுவாங்க இதை, இந்த அன்வான்டட் இதுக்கெல்லாம் க்ரீப்பர் வெரைட்டி பொதுவாகவே மேலே கொடி படுறதுக்காக நேச்சுரலாகவே அது உங்களுக்கு வரும். இதெல்லாம் நம்ம கட் பண்ணிடணும் நாளைக்கு. நமக்கு இது வந்து மெஷின் சொல்லுவாங்க. இந்த மெஷ் வந்து நாளைக்கு எடுக்க முடியாது. நாளைக்கு கொடி அந்த சிம்பிள்லாம் சுற்றிருச்சுன்னா இது நாராட்டம் ஆயிரும். பச்சைக்கெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக கட் பண்ணிக்கலாம், நாளைக்கு எடுக்க முடியாது. லேபர்ஸ்னுடைய டெய்லி ஒர்க்குன்னு சொன்னதே இதுதான் உங்களுக்கு. கரெக்டாக அதில் வச்சு இதில் கொடி மடிச்சு விட்ருவாங்க, உங்களுக்கு கொடி கீழே வராது. ஒன்று கொண்டு சப்போர்ட்டாக இது பாட்டுக்கு மேலே போயிட்டே இருக்கும். முதல்ல என்ன போனால் அந்த காலத்தில் டொயினை வச்சு கட்டிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் வேலை சிம்பிளாக்கிறதுக்காக இந்த கொடி, அதாவது இந்த மெஷின் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சிம்பு எடுத்து இதில் மடிச்சு விட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே உங்களுக்கு கிளைம்பாய் போயிட்டே இருக்கும். ஓகே, அவ்வளோதாங்க. ஆனால் இப்போ கிளைம்பாய் போயிருச்சுங்க. இப்போ கிளைம்பாய் போனதுக்கப்புறம் காய் எப்படி எடுப்பீங்க? கிளைம்பாய் போகும்போது அந்த இடத்துல போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலாக குக்கும்பரோட ப்ராப்பர்ட்டி என்னங்கன்னா மேலே 9 feet ஏறுங்க. 9 feet ஏறி மறுபடியும் 9 feet கீழே வரும். ஓகே, இப்போ உங்களுக்கு 6th feet கிராஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லேடர் யூஸ் பண்ண வேண்டியதுதான், வேறு வழியே இல்லை. அப்போ உங்களுக்கு லேபர்ஸ் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் நம்ம பண்ணி தான் ஆனால் அல்டிமேட்டாக உங்களுக்கு 9 feet போயிட்டு திருப்பி 9 feet கீழே வந்துடும். 80 days கீழே வந்துடும். மறுபடியும் 85 days வேறு ஒரு கிளை விட்டுருவோம், மறுபடியும் அது கிளைம் ஆக ஆரம்பிச்சிடும். பொதுவாகவே குக்கும்பரோட ப்ராப்பர்ட்டி இது இப்படி தான், இந்த வெரைட்டிஸ் ஹைட்ரேட்டோட வெரைட்டியே இப்படி தான். ஓகேண்ணா. ஓகே ஓகேங்க. ஆனால் அடுத்து ஃபினான்ஷியல் பார்ட்டுக்கு வரவங்க நம்ம, அதாவது ஃபினான்ஷியல் பார்ட்டை பற்றி எனக்கு A to Z கொஞ்சம் கிளியராக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுங்க எனக்கு. ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டுங்க. நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு நான் முடிச்சது நம்ம ஓனாக பண்ணிக்கிட்டதுனால நான் வந்து கிட்டத்தட்ட 29 lakhs அரௌண்ட் 30 lakhs வைங்களேன், 30 lakhsில் முடிச்சிருக்கேன். இது ஓனாக பண்ணதுனால மட்டும். ஓகே ஃபஸ்ட்டு. செகண்டு பார்த்தீங்கன்னா இல்லை சப்சிடின்னு சொன்னேன் உங்களுக்கு, ஏன் இருக்கா ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். அந்த சப்சிடி வந்து இப்போ 50% வரைக்கும் கொடுக்குறாங்க. நம்ம அங்கே சப்மிட் பண்ண ஃபிகருக்கு இப்போ நம்மளுக்கு அரௌண்டு 17 lakhs பக்கம் வருது. 16,88,000 நமக்கு சான்ஸனான அமௌண்ட்டுங்க. இன்னும் அமௌண்ட் வரல, பட் இதுதான் ஃபிகர். ஆக்சுவலாக ஒர்க் ஆர்டர் வந்துருச்சு நமக்கு, ஸோ ஆட்டோமேட்டிக்காக அல்டிமேட் என்றைக்கு வருதுன்னு தெரில, வந்துடும் அது. தேர்டு பார்த்துட்டிங்கன்னா இனிஷியல் கேபிட்டல். இனிஷியல் கேபிட்டல் நான் குக்கும்பருக்கு போனதுனால நமக்கு, அதாவது கிராப்பை பொறுத்து உங்களுக்கு இனிஷியல் கேபிட்டல் மாறும். ஓகே, லேண்ட் ப்ரிப்ரேஷனில் முதற்கொண்டு உங்களுக்கு ஸ்டார்டிங் சப்போர்ட் நெட் எல்லாம் பாருங்கள், நீங்கள் காட்டின பார்த்தீங்களா அதெல்லாம் சப்போர்ட் நெட்டு, இதெல்லாம் உங்களுக்கு இனிஷியல் கேபிட்டலில் வரும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெட்டுக்கு ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 3.5 lakhs வந்துடுது இனிஷியல் கேபிட்டல். நான் சொல்கிறது குக்கும்பருக்கு சீட் காஸ்ட்டு, லேண்ட் ப்ரிப்ரேஷனு, அடுத்து உங்களுக்கு பெட் ப்ரிப்ரேஷனு, அடுத்து உங்களுக்கு இரிகேஷன் இது ட்ரிப் இரிகேஷன் அதுக்குண்டான பைப்ஸ் இதுக்கெல்லாம் அந்த செலவுகள், இதுதான் இனிஷியல் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட 3 to 3.5 to 4 வைங்களேன், 3.5 lakhs வரைக்கும் வருது. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் கேபிட்டல். ரன்னிங் கேபிட்டல் உங்களுக்கு பர் டே 8 லேபர் சொன்னேன். அதில் வந்து 5 ladies 3 gents இருப்பாங்க கண்டிப்பாக. லேடிஸ்க்கு இப்போ இங்கே கொடுக்குற சேலரி வந்து ஒரு 350 வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். இங்கே அஸ் அஃப் ஆல் நவ் 350 வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் ஜென்ஸ் இருக்காங்க, ஜென்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஒர்க்குக்கு அவங்களுக்கு சேலரி இருக்கும். அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,500 to 3,000 பர் டே உங்களுக்கு ரன்னிங் கேபிட்டல் இருக்கும் லேபர்ஸ்க்கு. அடுத்து ஃபெர்டிகேஷன் தனி, ஸ்ப்ரே தனி, இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஃபெர்டிகேஷன் இதுலாம் பார்த்தீங்கன்னா அது 1,200 பர் டே உங்களுக்கு மினிமம் வந்துடும். ஃபெர்டிகேஷன் ப்ளஸ் ஸ்ப்ரே இது ரெண்டையும் கலந்திங்கன்னா உங்களுக்கு 1,200. அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா 4,200 to 4,500 பர் டே உங்களுக்கு ரன்னிங் கேபிட்டல் மட்டும் தேவை இதுக்கு குக்கும்பருக்கு. இப்போ கேப்சிகம் அந்த மாதிரி இப்போ இதுக்கெல்லாம் போனீங்கன்னா டிபெண்ட்ஸ் உங்களுக்கு டிபெண்ட் பண்ணி இருக்கும். இப்போ வெல்ட்ரியோட ஒரு விதையோட விலை எவ்வளோங்கிற சொல்லுங்கன்னா இது என்ன வெரைட்டின்னு சொல்லுங்க. இது வந்து மல்டிஸ்டார் வெரைட்டி. நான் ஸ்டார்டிங்கில், அதாவது மல்டிஸ்டார் வந்து பழைய வெரைட்டி தான், இருந்தாலும் நாங்கள் ஸ்டார்டிங்கில் ரிஸ்க் எடுக்க வேணான்ட்டு மல்டிஸ்டாருக்கே போயிட்டேன். நிறைய பேர் மல்டிஸ்டார் தான் சஜஷன் பண்ணாங்க, கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி இதெல்லாம் நல்லாயிருக்கும்னாங்க. எனக்கு இன்னும் ஃபுல்லாக பூர்த்தி ஐடியா இல்லை, பட் நான் போட்டிருக்கிறது மல்டிஸ்டாருங்கிற வெரைட்டி. பர் சீட் காஸ்ட் உங்களுக்கு 6.5 to 7 rupees வருதுங்க பர் சீடு. பர் சீடு, பர் சீடு 8,000 seed அல்டிமேட்டாக உங்களுக்கு 52,000 ஆகுது. சார் உங்களுக்கு அடுத்து இப்போ ஓவரால் ப்ராஃபிட்டில் எவ்வளோ வருது, அடுத்தது எங்கே மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கண்ணா. ப்ராஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்கெட்டு. எக்ஸாக்டாக உங்களுக்கு எவ்வளோன்னு சொல்ல முடியாது. இன்னத்து ரேட்டு வந்து இப்போ வெல்ட்ரி 22 to 23 வரைக்கும் போயிட்டுருக்கு. நமக்கு அல்டிமேட்டாக 60 டன்னுங்கும் போது உங்களுக்கு ஆவரேஜ் ஒரு
மினிமம் ரேட்டுன்னு வச்சுக்கோமே நம்ம 20,000 ரூபா கிடைக்குதுன்னு வைங்க, 60 டன்னுக்கு உங்களுக்கு என்னாச்சு அல்டிமேட்மா 12 லேக்ஸ். 12 லேக்ஸ் நம்மளுக்கு ஒரு பேட்சில் கிடைக்குதுன்னு வைங்களேன், வருஷத்துக்கு 2 பேட்ச் போடலாம். குக்கும்பரே மறுபடியும் போனால் நான் சொல்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன், 24 லேக்ஸ் ஆகுது உங்களுக்கு கேபிட்டல். என்ன சொன்னால் ஸ்டார்டிங் இனிஷியல் கேபிட்டல் 4 லேக்ஸ் ப்ளஸ் ரன்னிங் கேபிட்டல், அல்டிமேட்டாக உங்களுக்கு ஒரு க்ராப் முடியும் போது ஒரு 2 லேக்ஸ் வரும், 6 லேக் ஆகுது பர் இது. 2 பேட்சிங்கும் போது 12 லேக்ஸ், பேலன்ஸ் 12 லேக்ஸ் கிடைக்கும் பர் மந்த், 1 லேக் எக்ஸ்பெக்டட். இதுக்கு மேலே மார்க்கெட் டவுன் ஆனால் அது போக வேண்டியதான், அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓகே ஓகேங்கண்ணா. ஓகே, எனக்கு இந்த பாலிஹவுஸ் பற்றி எதுவுமே ஐடியா இல்லாமல் வந்தங்கண்ணா இங்கே. ஸோ நீங்கள் அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி எங்கள் கூட உங்கள் வேல்யூபிள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்பவே ஹாப்பினா. தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் திஸ். தேங்க்யூ. ஸோ நம்ம இதோட இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கலாங்க. ஸோ உங்களுக்கு பாலிஹவுஸ் பற்றி ஏதாச்சும் என்கொயரி வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம அதை பற்றி இன்னொரு வீடியோ பண்ணலாம். ஸோ நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க, நன்றிங்க.